புதுச்சேரி அரசு ஏனாம் தொகுதியை புறக்கணிப்பதாக கூறி சுயேட்சை எம்எல்ஏ கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாச அசோக் மூன்றாவது நாளாக உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகிறார். கடந்த 7ஆம் தேதி சட்டமன்ற வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டபோது கோரிக்கையை நிறைவேற்றுவதாக முதல்வர் உறுதியளித்ததாக அவர் கூறினார். ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவருக்கு உடல்நிலை குறித்தும் மருத்துவர்கள் பரிசோதனை செய்தனர். திருவாரூர் அருகே சாலை பணிக்காக செம்மண் இறக்கும்போது டிப்பர் லாரி உயர்மின் கம்ப அழுத்தத்தில் உரசியதால் ஓட்டுநர் உயிரிழந்திருக்கிறார். அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த மணிகண்டன் டிப்பர் லாரியில் தஞ்சையிலிருந்து செம்மண் ஏற்றிக்கொண்டு திருவாரூர் சென்றிருக்கிறார். ஆர்பிஎஸ் சாந்தா நகரில் மணலை இறக்கியபோது லாரி மீது உயர்மின் அழுத்த கம்பி உரசியதால் மின்சாரம் தாக்கி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புளிச்சக்காடு கிராமத்தில் நடந்த விழாவில் பொங்கல் வைக்கும் வைபவத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து எந்த செலவும் பண்ணாம அவங்க சமையல் அறையில இருந்தே ஹோம் பேக்கரி பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு 40,000 சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கம்பாட்டம், ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, புலியாட்டம், வாள்வீச்சு உள்ளிட்ட வீர விளையாட்டுகளுடன் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விசிக மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விசிக அலுவலகத்தை காலி செய்வது தொடர்பாக கட்சியினருக்கும் கட்டட உரிமையாளருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இது தொடர்பான விசாரணையின் போது விசிக மாவட்ட செயலாளர் பாஸ்கர் காவல்துறையினரை ஜாதி பெயரை சொல்லி திட்டியதாக கைது செய்யப்பட்டார். இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பெங்களூரிலிருந்து கடத்தி வரப்பட்ட 175 கிலோ புகையிலைப் பொருட்கள் லாரியுடன் பறிமுதல் செய்யப்பட்டது. சத்திரப்பட்டி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் லாரியில் அறை அமைத்து புகையிலைப் பொருட்கள் கடத்தி வந்த புஷ்பராஜ், கூடலிங்கம் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவர்களுக்கு உதவிய ராஜபாளையத்தைச் சேர்ந்த தந்தை மகன் ஹரி பாலகிருஷ்ணன் மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகியோரையும் கைது செய்தும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். விருதுநகரில் ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட பாஜக சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கட்டையாபுரத்தைச் சேர்ந்த ஜபஸ்டின் என்பவரின் மகன் பிரான்சிஸ் ஆன்லைனில் லாட்டரி விற்பனையில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அவரது கடைக்கு சென்று சோதனை செய்தபோது வாட்ஸ்அப் மூலம் லாட்டரிகளை விற்றது உறுதியானது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நடைபெற்ற குதிரை வண்டி எல்கை போட்டி பந்தயத்தில் 40க்கும் மேற்பட்ட வண்டிகள் கலந்து கொண்டன. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் 45வது பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த போட்டியை அமைச்சர் மையநாதன் தொடங்கி வைத்தார். இதில் வெற்றி பெற்ற குதிரை வண்டியின் உரிமையாளர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது.